வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 பிரிலிம்ஸ் எக்ஸாமிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்ன, யார் எழுத்துத் தேர்வுக்கு தயாராகலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போயிடுச்சார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தேர்வானது 3/1/2021 அன்று நடந்தது. அதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். இந்த தேர்வு மொத்தத்தில் இந்த தேர்வில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. அந்த தேர்வு எந்தெந்த பாடங்களிலிருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டது என்பதெல்லாம் நம்ம பகுப்பாய்வு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது வந்து கட் ஆஃப் மதிப்பெண், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எது கட் ஆஃப் மதிப்பெண் வரும், யார் யார் எழுத்து தேர்வுக்கு தயாராகலாம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகலாம் என்பதை ஒரு இனவாரியாக எல்லாத்தையுமே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து பொது பிரிவு ஆணுக்கு வந்து 130-135 மதிப்பெண்கள் வரை எடுத்திருந்தால் அவர்கள் வந்து தகுதியுடையவராக ஆவாங்க. அப்பிறகு பெண் மகளிர் வந்து 128-135, தமிழ் வழி பயின்றோர் வந்து 115-121 வரைக்கும். இது வந்து பொது பிரிவினருக்கு. பிற்படுத்த வகுப்பை சான்றவருக்கு வந்து ஆண்கள் வந்து 124-127 வரையிலும், மகளிர் வந்து 124-127 வரையிலும், தமிழ் வழி பயின்றோர் 110-115 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடவருக்கு வந்து 124-127 வரைக்கும், மகளிருக்கு வந்து 124-127 அதே மதிப்பெண்கள் தான். தமிழ் வழி பயின்றோருக்கு வந்து 110-115 வர வாய்ப்பு இருக்குது. இது எஸ்சி பிரிவினருக்கு வந்து ஆடவருக்கு வந்து 115-120 மதிப்பெண்களும், மகளிருக்கு வந்து 112-117 மதிப்பெண்களும், தமிழ் வழி பயின்றவருக்கு 107-112 வர வாய்ப்பு இருக்குது. வெறும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடவருக்கு 105-110 வரையிலும், மகளிருக்கு 110-105 வரையிலும், தமிழ் மீடியம் வந்து 95-105 வர வாங்க. இது வந்து ஒரு இதற்கு முன்னர் நடந்த பல தேர்வுகளை பகுப்பாய்வு செய்து வினாத்தாளின் தன்மை, அதை இதற்கு முன்னர் எப்படி போட்டி இருந்தது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து இது வந்து ஒரு 5 மார்க்கு பின்ன வரலாம், கொஞ்சம் வேறே ஆகலாம். ஆனால் அந்த பாடலில் இருக்கவங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து விடலாம். இது வந்து ஒரு திட்டமிட்டப்பட்ட மார்க். இந்த தேர்வு வினாத்தாளை பொறுத்து இது கணக்கிடப்பட்ட ஒன்று. இந்த மதிப்பெண்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அடுத்த தேர்வுக்கு இப்போவுமே தயாராக தொடங்குங்கள். அப்போ தான் நீங்கள் பிற்காலத்தில் அதாவது கலெக்டராக வளம் வர முடியும். நண்பர்களே, இதுவரை கல்விக்கதிர் சேனலை பார்த்துக்கிட்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கல்விக்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.